ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பானு சப்தமி. அதனால பானு சப்தமியின் சிறப்புகளையும் நோய்கள் மற்றும் எதிரிகள் நம்மை அண்டாமல் நம்மை கவச்சம் போல் காக்கும் ஸ்ரீ சூரிய கவச்சமும் பார்க்கலாம். இந்த பானு சப்தமி தினத்துல அனைவரும் தவறாமல் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல அதிகாலையில எழுந்து குளித்து சூரிய பகவானை வழிபட கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. நோயற்று வாழ்வு வாழ வேண்டும் என்பதே நம் அனைவரது விருப்பம். உலகிற்கு ஒளி கொடுக்கும் சூரியனை வழிபட்டால் நோய்கள் நீங்கும், எதிரிகள் தொல்லை ஒழியும். சூரியனுக்கு உகந்த தினம் ஞாயிறு. அதுவும் சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாக வரும் நாள் பானு சப்தமின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அமாவாசையாத்து சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமி புத்திரேன சோம புத்திரேன சாஷ்டமி சதஸ்ர ஸ்திதயஸ்த்வேதா சூரிய கிரகண சன்னிபா. அதாவது இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதையும் ஒன்று சேரும் நாள் தான் பானு சப்தமி. இந்த நாள் சூரிய கிரக நாளுக்கு ஒப்பானது அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. பானு சப்தமி அன்று நாம் செய்யும் பூஜைகள், மந்திரங்கள், ஹோமங்கள், தானங்கள் போன்றவை சாதாரண நாட்களில் செய்வதால் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் 1000 மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியவின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த தினத்துல சூரிய பகவானை வழிபட தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. உலகத்தின் உயிராக சூரிய பகவான் விளங்குகிறார். வேத காலம் முதலே சூரியனை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ரிக்வேதம் சூரியனை 3 வித அக்னியில் ஒன்றாக விவரிக்கிறது. யஜுர்வேதம் சகல உலகங்களையும் ஒளிபரச் செய்பவன் இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி போற்று சொல்லறது. அதர்வண வேதம் சூரியனை வழிபட்டவர்கள் இதய நோயிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வழிகாட்டுறது. ஆதித்ய நமஸ்காரான் ஏ குர்வந்தி தினே தினே தீர்க ஆயுர் பலம் வீரிய தேஜஸ் ஏஷாம் ச ஜாயதே. ஸ்லோகம் சொல்றது, இந்த தினத்தில் காலை புண்ணிய நதிகளில் குளிப்பதும், சூரிய நமஸ்காரம் செய்வதும், காயத்ரி மந்திரம் சொல்வதும், ஆதித்ய ஹிருதயம், சூரிய கவச்சம் போன்ற சூரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வதும், கோதுமை மாவால் செய்த இனிப்பு பண்டங்களை நிவேதனமாக தருவதும், செப்பு பாத்திரத்தில் வைத்து கோதுமையை தானம் செய்வதும் சூரிய பகவானின் முழுமையான அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நாளில் மறக்காமல் புண்ணிய நதிகளில் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்ய கண்களில் உள்ள கோளாறு விலகும், உயர்ந்த பதவிகள் முக்கியமாக அரசு பதவிகளில் உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. சூரியனின் புதல்வரான சனீஸ்வர பகவான் தம் பெற்றோர்களுக்கு பாத பூஜை ஆற்றும் திருநாள் தான் இந்த ஞாயிறும் சப்தமியும் கூடும் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீராமர் இந்த பானு சப்தமி நாள்ல தான் சிவ பூஜை ஆற்றிய தலம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல உள்ள பாபநாசம் 108 சிவாலயம். இங்க உள்ள சூரியமூர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தவர். பானு சுதாகரர் அப்படின்ற நாமத்தோட தினமும் 108 சிவலிங்க பூஜைகளை செய்து நவகிரகங்களுக்கு எல்லாம் அதிபதியான பேற்றை பெற்ற மூர்த்த வடிவங்கள்ல ஒருத்தர் அப்படின்ற சிறப்புக்குரியது. இந்த நாள்ல பித்ரு தர்ப்பணம் செய்யறது சூரிய கிரகணம் முடிந்த பிறகு செய்யும் தர்ப்பணத்துக்கு ஒப்பானது. முன்னோர்களின் ஆசியை முழுமையாக பெற்று தரக்கூடியது. மற்ற தினங்கள்ல செய்யும் தான தர்மங்களை விட இந்த தினத்துல செய்யும் தானத்துக்கு 1000 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. சூரிய பகவானை போற்றி வணங்க பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சூரிய கவச்ச ஸ்தோத்திரம். நாம் பூமியில வாழ்வதற்கு சூரியன் தான் முக்கிய காரணம்ன்றத நம்ம அனைவரும் அறிந்ததே. அது மட்டுமல்ல, பூமியில உள்ள அனைத்து உயிர்களுக்குமே உண்டான உயிர் சக்தி இந்த சூரியன்டேந்து தான் கிடைக்கிறது இல்லையா. அதுபோல அந்த சூரிய பகவானின் எல்லையற்ற கதிர்களை போன்ற எல்லையற்ற சக்திகளை கொண்டுள்ளதுதான் இந்த சூரிய கவச்சம். இது நமக்கு ஒரு கவச்சம் போல இருந்து பாதுகாப்பை அளிக்கிறது. இதனை பாராயணம் செய்தால் எல்லா நோய்களும் நீங்கும், நீண்ட ஆயுள் கிட்டும், உடலில் ஆரோக்கியம் சீர்படும், புத்தி சிறக்கும். இந்த ஸ்தோத்திரத்தை யாக்ஞவல்க்ய மகரிஷி இயற்றியிருக்கார். ஸ்நானம் செய்த பின் இந்த கவச்சத்தை மனதில் அமைதியுடன் பாராயணம் செய்பவர்கள் நோய்களிலிருந்து விடுபட்டு நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் செழிப்புடன் வாழ்கிறார்கள் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. தினமுமே இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் சூரிய பகவானின் பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படின்றது நிச்சயம். நம்ம சூரிய கவச்சம் பார்க்கலாம். ஸ்ரீ சூரிய கவச்சம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஸ்ருணுஷ்வ முனி சார்தூல சூரியஸ்ய கவச்சம் சுபம். ஷரீராரோக்யதம் திவ்யம் சர்வ சௌபாக்யதாயகம். தைதிப்யமானம் முகுடம் ஸ்புரன் மகர குண்டலம். த்யாத்வா சஹஸ்ர கிரணம் ஸ்தோத்ரமேதது தீரயேத்.
ಶಿರೋ ಮೇ ಭಾಸ್ಕರ ಪಾತು ಲಲಾಟೇ ಮೇ ಮಿತದ್ದುತಿ ನೇತ್ರೇ ದಿನಮಣಿ ಪಾತು ಶ್ರವಣೇ ವಾಸರೇಶ್ವರ ಗ್ರಾಣಂ ಗರ್ಮದೃಣಿ ಪಾತು ವದನಂ ವೇದವಾಹನ ಜಿಹ್ವಾ ಮೇ ಮಾನದ ಪಾತು ಕಂಠಂ ಮೇ ಸುರವಂದಿತ ಸ್ಕಂದೌ ಪ್ರಭಾಕರಂ ಪಾತು ವಕ್ಷ ಪಾತು ಜನಪ್ರಿಯ ಪಾತು ಪಾದೌ ದ್ವಾದಶಾತ್ಮ ಸರ್ವಾಗಂ ಸಕಲೇಶ್ವರ ಸೂರ್ಯರಕ್ಷಾತ್ಮಕಂ ಸ್ತೋತ್ರಂ ಲಿಖಿತ್ವಾ ಭೂರ್ಜಪತ್ರಕೇ ದದಾತಿ ಯಃ ಕರೇ ತಸ್ಯ ವಶಗಾ ಸರ್ವಸಿದ್ಧಯಃ ಸುಸ್ನಾತೋ ಯೋ ಜಪೇತ್ ಸಮ್ಯಕ್ ಯೋದೀತೇ ಸ್ವಸ್ಥ ಮಾನಸಃ ಸರೋಗಮುಕ್ತೋ ದೀರ್ಘಾಯುಃ ಸುಖಂ ಪೃಷ್ಟಿಂಚ ವಿಂದತಿ ಇತಿ ಶ್ರೀಮದ್ ಯಾಜ್ಞವಲ್ಕ್ಯ ಮುನಿ ವಿರಚಿತಂ ಶ್ರೀ ಸೂರ್ಯಕವಚ ಸ್ತೋತ್ರಂ ಸಂಪೂರ್ಣಂ. அனைவரும் இந்த நன்னாளில் இந்த சக்தி வாய்ந்த அற்புதமான ஸ்ரீ சூரிய கவச ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பெற்று சகல சௌபாகியத்தோடு வாழ்வோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.